yeah முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் மோசே மக்களிடம் கூறியது கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே நான் உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியேற செய்தவர் என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பேரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார் ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சான்று சொல்லாதே பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்குரிய இதையும் கவர்ந்திட விரும்பாதே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் தூதர் பவுல் குறைந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே யூதர்கள் அறம் அடையாளங்கள் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவைப் பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடைமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடைமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தைந்து முடிய அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறாவிட்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசையிலேயே கவிழ்த்து போட்டார் அவர் புறா புறாவிட்பவர்களிடம் இவற்றை எங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவரிடம் இக்கோவிலை இடித்து நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்து வரும் அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பேரில் நம்பிக்கை வைத்தனர் ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை ஏனெனில் அவருக்கு அனைவரைப் பற்றியும் தெரியும் மனிதரைப் பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இன்று தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு இன்றைய ஞாயிறு தினத்தன்று நற்செய்தி ஆண்டவர் ஏசு எருசுலேம் தேவாலயத்தை தூய்மை செய்தல் பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்கிறது ஆண்டவர் ஏசு எருசுலேம் ஆலயத்துக்கு செல்கிறார் அங்கே அந்த ஆலயத்திலே வழிபாடு நடத்த வேண்டிய வணக்கத்துக்குரிய இடத்திலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் கோபம் கொண்டவராக ஒரு கயிற்றால் ஒரு சாட்டை பின்னி அங்கிருந்த விற்போர் வாங்குவோர் அனைவரையும் அவர் துரத்துவதையும் இன்னுமாக அவர்களை பார்த்து இது ஆண்டவருடைய ஆலயம் இறை ஆலயம் கல்வர்கொயாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி அவர்களை துரத்துகின்ற அந்த சம்பவத்தை நாங்கள் இன்றைக்கி வாசிக்க கேட்டோம் ஆலயம் சொல்லும்போது ஆண்டவரோடு நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவரோடு லயிக்கின்ற இடம் திருமுழுக்கின் போது தூய ஆவியிலே அபிஷேகம் செய்யப்பட்ட நாங்களும் எங்களுடைய உடலும் ஆண்டவருடைய ஆலயம் என்றே சொல்லப்படுகின்றது ஆகவே இன்று ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை பார்த்து கேட்கலாம் இவ்வாறு அந்த எருசலேம் ஆலயம் அன்று அலங்கோலமாக அசுத்தமாக ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாக புனிதமாக இல்லாதிருந்தது போல இன்று உன்னுடைய உடலும் உன்னுடைய உள்ளமும் அவ்வாறு இருக்கின்றதா அல்லது புனிதமாக இருக்கின்றதா என்று ஆண்டவர் இன்று எங்களையும் பார்த்து கேள்விகள் கேட்கலாம் ஏனென்றால் புனித பௌலடிகள் சொல்லுகின்றார் ஒன்று குரந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பரிசுத்தாவின் ஆலயம் உங்களுடைய உடல் பரிசுத்தாவின் ஆலயம் என்பது தெரியாதா அவர் ரோமியர்களுடைய கடிதத்தில் சொல்லுகிறார் உங்கள் உடலால் ஆண்டவருக்கு மகிமை சேருங்கள் உங்களை தூய உயிருள்ள வழியாக ஆண்டவருக்கு படையுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆகவே இன்று நாங்கள் எங்களுடைய தூய்மையான செயல்களால் நட்செயல்களால் நட்பண்புகளால் எங்களுடைய பார்வை எங்களுடைய பேச்சு எங்களுடைய உணர்வு எங்களுடைய கைகள் எங்களுடைய கால்கள் ஆகியவற்றால் ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கக்கூடிய நட்செயல்கள் செய்வோம் நீ படைக்கப்பட்டிருப்பது நட்செயல்கள் புரிவதற்காகவே என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர்களை படைத்ததே நட்செயல்கள் புரிவதற்காகத்தான் ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ஆலயமாய் விளங்குகின்ற என்னுடைய உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வது என் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு அவ்வாறு தூய்மையான செயல்களால் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற சேகரிக்கின்ற ஆண்டவரை மைமைப்படுத்துகின்ற செயல்களிலே ஈடுபட அவரிடம் வரம் கேட்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிதான புனிதமான நாளாக மாறட்டும் ஆமேன்